வேளச்சேரி ஏறிதானுங்க. இதான் கண்டுபிடிச்சது. ஜப்பான் காரன் என்னனமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சு வந்துக்குது பாரு. உங்க வேலைய உங்களை பற்றி அக்கறை உங்களுக்கே இல்லன்னா வேற அரசாங்கத்தோட குறை சொல்லி போயிருங்க. என்ன எல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். ஏரி எல்லாம் டெவலப் பண்ணி லேண்ட் ஆக்கி ஹவுசிங் ப்ராஜெக்ட் போடுவீங்க, அங்க வந்து பர்மிஷன் கொடுப்பீங்க, இபி கனெக்ஷன் கொடுப்பீங்க, எல்லா இதையும் கொடுப்பீங்க, அங்க போய் வீடு வாங்கினவன குறை சொல்லுவீங்க கடைசியா, அப்படிதானே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே, யாரு வெத்த பிள்ளையோ இருக்கானு கிட்ட போய் பாப்போம். இப்ப சாராய கடை ஊர் புறம் தான் இருக்கு, நீங்க போய் குடிக்கிறீங்களா? நான் போய் குடிக்கிறேன். அரசு பள்ளி சீருடை அணிந்த மாணவிகள் பேருந்தில் மது அருந்தும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாறையில் பள்ளி மாணவர்கள் இருவர் மது போதையில் சாலையில் விழுந்து கிடந்தது அப்பகுதியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உனக்கு 18 வயசு ஆகலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல ஒருத்தன் நிக்கிறான்ல, அது என்ன வைன் ஷாப் வாசல ஒருத்தன் நிக்கல? 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்பற போகுது? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அப்போது இந்த 4000 கோடி பேக்கேஜ் என்னப்பா ஆச்சு? அதை செலவு பண்ணிட்டேன். மழைநீர் வடிகால் என்னப்பா ஆச்சு? 90 விழுக்காடு பண்ணி, 95 விழுக்காடு பண்ணி, 99 விழுக்காடு பண்ணி. சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட அதை தாங்கும் தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் சொன்னார். ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால்வாய் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். அதெல்லாம் இப்ப பேசப்படாது. இப்ப என்ன, நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வது, எங்கெங்க தண்ணி இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத இப்ப பேசணும். போட்டு வந்துகிட்டு இருக்கு, பம்பு வந்துகிட்டு இருக்கு, அங்கங்க முகாம்கள் ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே கோடு வேட நீங்க அக்செப்ட் பண்ணிருக்க வேண்டாமா? சோழி முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்போ கோட் வேர்டு அக்செப்ட் பண்ணிட்டு வேளச்சேரிக்காரங்க தான் புத்தி உள்ளவங்க உண்மையிலே. இதில் போயிட்டு மேம்பாலத்தில் போய் கார் நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
சும்மா விடுமா திராவிட மாடல் ஆச்சு. நம்ம தான் கண்ணுக்குள்ளே விளக்கெண்ணையை போட்டுக்கிட்டு கஞ்சா போனால் விட்டுருவோம், காரை கொண்டு போய் பைபாஸில் விட்டால் விடுவோமா? நாங்கள் எடுத்தேம்பாறு ஓட்டோம், இதை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், இதை வச்சு எப்படி பில்லை போடலாம்னு காருக்கு 1000 ரூபா போடு, ஒரு நாளைக்கு 1000 ரூபாயா. வேலச்சேரி ஃப்ளைஓவரில் கார்லாம் நிறுத்தி வச்சதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபீஸ் ஃபைனா. இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்லை நாசமாக போகிறதுக்கா? காசெல்லாம் இதுக்கு போகுமா? ஆப்போசிட் தான் போவோம், ஆப்போசிட் தான் போவோம். அநியாய காசு வச்சு வச்சு நாங்களும் நியாயமாக பார்த்தா ஃப்ளட்டு வருது, அதனால் இங்கெல்லாம் நீங்கள் நிறுத்திக்கோங்க, இங்கே இங்கெல்லாம் நிறுத்திக்கோங்க, உங்களுக்காக பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்கணும். நமக்கு ரோடு போடாததுக்கு, குளம் ட்ரைனேஜ் கிளீன் பண்ணாததுக்கு, குளத்தை தூர் வாராததுக்கு நம்ம இந்த ஃபைனை கட்டணுமா? ஏங்க அவே இன்கம்க்கே டாக்ஸ் கட்ட மாட்டேன், நீங்க அடுத்த இன்கம் டாக்ஸ் கட்ட சொல்றீங்க. நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்கு முளைக்காக போட்ட பிட்டு, ஐயோ அமர கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. நான் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் நம்ம ஆட்சி திமுக ஆட்சியில ஒரு சொட்டு தண்ணி தரையில் நிக்காது அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை இருந்தா காரை வீட்டுல நிப்பாட்டுவான். இந்த ஆட்சியின் மீது, இந்த அதிகார வர்க்கத்தின் மீது, அரசின் மீது நம்பிக்கை இல்லாம மக்கள் கொண்டு கார நிப்பாட்டுறான். எவனு நம்பலையோ, இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க 90, 95, 93 இந்த ஓலா கேப் ரொம்ப நல்லா இவங்க ஓட்டிட்டு இருக்காங்க, அழகு காரை கொண்டு மேல நிப்பாட்டு நிப்பாட்டான். போன தடவை 97% முடிஞ்சதுங்க வேலை, 92 போன தடவை 90 மேல, இந்த தடவை 100% முடிஞ்சது. ஓ, இந்த தடவை 110 கூட முடியும், ஆனா தண்ணி மட்டும் நிக்கும். நிப்பாட்டி அந்த காருக்கு 1000 ரூபாயை போட்டு தங்களுடைய கடமை உணர்ச்சியை காட்டியது காவல்துறை. ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். போன ஆண்டு வரலாறு காணாத வெள்ளம்னு உருட்டினாங்க, அந்த வரலாறு காணாத வெள்ளம் யார்? இந்த திமுக இணைய கூலிப்படை. மக்கள் வந்து வெள்ளத்தில் எதுக்கு பால் பாக்கெட் வாங்க போனீங்க? ஒரு 4 நாள் கூட பால் வாங்கி வச்சுக்க மாட்டீங்களா? பிரெட் வாங்க போனீங்க? சும்மா நீங்கள் போய் கொழுப்படுத்தி செத்தா நாங்கள் பொறுப்பேற்க முடியுமான்னு வெள்ளத்தில் தவித்து கொண்டிருந்த மக்களை ஏளனப்படுத்தி அந்த திமுகவுடைய இணையதள கும்பல். இது தெரியாம மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு, இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. வரலாறு காணாத வெள்ளம் உருட்டுச்சு. அந்த வரலாறு காணாத வெள்ளம் வந்தபோது கூட திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி 800 பக்கத்துல திலகரபுரத்துல தண்ணி வரல. ஆனா இந்த ஆண்டு தண்ணி வந்திருக்கு. 10 சென்டிமீட்டர் மழைக்கு தண்ணி வருதுன்னா 45 சென்டிமீட்டர் வந்தா என்ன ஆகும்? ஓஎம்ஆர் சாலையில் யாரும் உள்ளே போக முடியல. ஒட்டுமொத்தமாக கார் இருக்கு இல்லையா, முக்காவாசி கார் மூழ்கி போயிட்டு இருக்கு. இப்ப காலை கார்கள் பாதி அளவிற்கு மூழ்கியிருக்க காட்சிகளையும் பார்க்கிறோம். தொடர்ந்து அங்கு ஒரு பேருந்தும் நகர முடியாமல் அங்கேயே தொடர்ந்து நிற்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவன் செத்துட்டாண்டா. ரெயின்கோட்டை போட்டு இந்த ஸ்கூலுக்கு போற குழந்தைக்கு அம்மா ரெயின்கோட்டை போட்டு விடும்ல, பத்திரமா போயிட்டு வாடா, மழையே வராது, ரெயின்கோட்டை போட்டு பிள்ளை. அது வந்து தலையில் கவசம் வர்ற மாதிரி இதை போட்டோன்னா அதை போட்டு தான் போவாங்க. நல்ல ஏப்ரல் மாதமாக இருக்கும், அதுவும் அதை கவர் பண்ணி போட்டுட்டு தான் அப்படியே குழு குழு. அதே மாதிரி முதலமைச்சர், துறை முதலமைச்சர் எல்லாரும் ரெயின்கோட்டை போட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை சரி பண்ணியிருந்தா நீங்கள் துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ இரவு 2 மணிக்கோ 1 மணிக்கோ வர வேண்டிய தேவையில்லை. சூடாக டீ குடித்தார் முதலமைச்சர். அப்போ நாங்களாம் ஆற வச்சு ஐஸ்கிரீம் ஆக்கி தான் சாப்பிடுவோம். ஹலோ சார், காஃபி நாங்கள் ஆறி போய் ஜில்லுன்னு இருக்கு. கோல்டு காஃபி சார். இருக்கட்டும், இப்போ தானே ஆர்டர் பண்ணோம், சூடாக எடுத்துட்டு வர தெரியாது. ஓய் ஓய், நீங்கள் போங்க. ரொம்ப கோல்டு காஃபினா அப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்ட இங்கிட்ட வா. அப்படியா? மண்டல அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.